நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பத்தி பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு தேவையான திங்ஸ் கார்போர்டு. ஒரு கார்போர்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேஸ்ட் அட்டையை. அதே மாதிரி சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி 4 ஒரே சைஸ்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையானது சிசர் தேவை. ग्लू எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் ஓட மூடி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இத கவர் பண்றதுக்காக கலர் ஷீட் எடுத்துக்கேன். ப்ளூ கலரோ yellow கலர் ஷீட்டோ எடுத்துக்கேன். இதுக்கு தேவையான கலர் ஷீட் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா children. ப்ரோ போட்டோ ஃப்ரேம் பண்றதனால ஒரு போட்டோ நான் எடுத்துக்கேன். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான திங்ஸ். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஷேப்ல ஒரு கார்போர்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நீங்க வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு அது உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஷீட்டை கவர் பண்ணிக்கோங்க. கம் போட்டு ஷீட்ல ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா. அந்த சைஸ் மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு வெச்சு பாத்துக்கோங்க. இப்ப நான் இதுக்கு ग्लू போட்டு இதல ஸ்டிக் பண்ணி கட்டறேன் பாருங்க. சில்ட்ரன் இப்ப பாருங்க நான் கார்போர்ட ஃபுல்லா கலர் பேப்பர் வெச்சு கவர் பண்ணிட்டேன். சோ இதே மாதிரி நீங்களும் கலர் பேப்பர் வெச்சு கார்போர்ட கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி குட்டியா இன்னொரு கார்போர்ட் எடுத்துக்கேன். இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஹாஃப் ஸ்கேல் அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய கார்போர்ட் எடுக்கறீங்களோ அந்த ஹைட்டுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இதுக்கு இதே மாதிரி இதே கலரே நீங்க கூட கவர் பண்ணிக்கலாம். இல்லனா வேற கலர் கூட நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஒரு ஸ்கேலோட ஹாஃப் சைஸ்க்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா குட்டி. இதையும் இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம் பேப்பர் வச்சு. சில்ட்ரன் இப்போ பாருங்க நான் 4 கார்போர்ட் எடுத்திருந்தேன். அது 4க்குமே நான் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஓகேவா. அதே மாதிரி நீங்களும் கவர் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய கார்போர்டில் ஃபஸ்ட்டு பேப்பர் ஓட்டணும் இல்லையா. அதில் நான் கரெக்டாக என்னென்ன ஷேப்க்கு வேணுமோ வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ அந்த பிளேஸ் ஃபிட் ஆகிற மாதிரி உங்களோட கார்போர்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உள்ளே வைக்க போகிற ஃபோட்டோவை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதை உள்ளே வச்சு பாருங்கள் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்போர்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே க்ளூ போட்டு நான் இப்போ ஒட்டிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் நான் இப்போ இந்த இடத்துல க்ளூ போடுறேன். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 4 இதுவும் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ லாஸ்ட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் இப்போ நான் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன்டா மேலே இருக்கிறதையும். இப்போ நான் இதுக்குள்ளே ஃபோட்டோஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோட்டோஸை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணுறதாந்தா. ஓகேவா. இப்போ நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலெல்லாம் கவர் பண்ணலாம். ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணலாம். இந்த ரோஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு இது மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன்டா. நீங்கள் நல்லா பாருங்கள். நான் இதுக்காக ஒரு yellow கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். பாக்ஸோட மூடி எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஒரு கார்னரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சர்க்கிள் சர்க்கிளாக போட்டுகிட்டே வாங்க. சரியா கை எடுக்காமல் போட்டுகிட்டே வாங்க. ஒரு எண்டில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் ஒரு எண்டில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா. வச்சுட்டு இந்த ஷீட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம எண்டில் ஒரு லைனில் ட்ரா ஸ்டாப் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கட் பண்ண. நம்ம போட்ட லைன் மேலேயே, நீங்கள் போட்ட லைன் மேலேயே கட் பண்ணுங்கள். புரிஞ்சுதான். நீங்கள் எப்படி லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கிட்டே வாங்க. கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கை கட் பண்ணிக்காதீங்க சில்ட்ரன்.
நம்ம அந்த எட்ஜில் டாட் வச்சுருக்கோம்ல அது வரையும் முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. இப்படி வரும் உங்களுக்கு, சரிங்களா? ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ என்னென்னா, எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. எக்ஸஸ் பேப்பரை கட் பண்ணி விட்ருங்க. எனக்கு வெளியே இன்னொரு லேயர் இருக்குது, ஸோ அதனால் நான் அதையும் கட் பண்ணிக்கிறேன். நான் லைன் ட்ரா பண்ணது வெளி லேயர் கட் பண்ணாமல் விட்டுட்டேன், அவுட்டர் லேயரை. ஸோ நான் அதையும் கட் பண்ணிக்கிறேன் கண்ணா. மீதி பேப்பரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் சென்டரில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி கர்வ் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் க்ளூ போட்டிங்கன்னா போதும். க்ளூ போட்டுட்டு ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே இப்படி எடுத்து விட்டுருங்க. அது ரோஸ் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப நீங்கள் கையே எடுக்காமல் இப்படி சுற்றிக்கிட்டே வாங்க. எங்கேயுமே கம்லாம் ஒட்ட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒட்டினதே போதும், ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணதே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். லூஸ் விடாதீங்க, நான் தெரியாமல் லூஸ் விட்டுட்டேன். டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் டைட்டாக ஸ்டிக் பண்ணிட்டேன், ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லாஸ்ட் எண்டில் வந்துட்டு க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டு லாஸ்ட் லேயரில் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் ஷேப் கிடச்சிடும். அடியில் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ்க்காக இன்னொரு இதே கலர் எல்லோ ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்னதாகவே எடுத்துக்கோங்க, அதில் ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டு நீங்கள் பண்ண ரோஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு க்ரிப் கிடைக்கும். ஸோ உங்கள் ரோஸ் வந்துட்டு கலர்டு வராது, அப்படியே இருக்கும். ஓகேவா? எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மடித்து விட்டுடலாம் க்ளூ போட்டு. ஓகேவா சில்ட்ரன்? நான் இந்த மாதிரி மூணு பண்ணி வச்சுருக்கேன்டா. இதை நான் யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை டெக்கரேட் பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கார்னரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ அங்கே இங்கே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி க்ளூ போட்டுட்டு கார்னருக்கு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய ரோஸ் செஞ்சிங்கன்னா கூட அங்கங்கே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சில்ட்ரன், இப்போ உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் வச்சு உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரோஸ் கூட இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. தேங்க்யூ சில்ட்ரன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.